ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கமர்கட்டு. இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான என்னுடைய ஸ்வீட் இது. வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப டெய்லியும் வந்து அந்த ஸ்கூல் விட்ட உடனே அந்த கடை பக்கம் தான் போகுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூபாய்க்கு ரெண்டுன்னு சொல்லி நான் வாங்கினேன். டேஸ்டியா இருக்கும், கடிக்கவே முடியாது, ஆனா அந்த டேஸ்ட் வந்து இழுத்துட்டே இருக்கும். இன்னைக்கு நாம அதை தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து துருவன தேங்காய் கால் கப் அளவுக்கு அழுத்தி எடுத்திருக்கேன். நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. இதே வந்து நீங்க டெசிகேட்டட் கோகனட்லயும் செய்யலாம். அதுக்கப்புறமா வெல்லம் வந்து நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா முக்கால் கப், 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப ஒரு கடாயில வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமா இருக்கட்டும். கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போட்ட உடனே அந்த பால் சைஸ்ல உருண்டு வரணும் வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா. அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்ப எப்படி இருக்கு பாருங்க மேல. இப்ப பாருங்க அந்த கலர் வந்து நல்லா வந்துடுச்சு. இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா ஒரு டிராப் அளவுக்கு விட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா உருண்டு வருது. கையில எடுத்த உடனே நல்லா உருண்டு வரணும். அதே சமயம் நல்லா சத்தமா கேட்கணும். இது வந்து அந்த அளவுக்கு சரியான பதத்துல இருக்கு. அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த கலர் பாருங்க, கேரமல் கலர், நல்லா டார்க் கலர்ல இருக்கு. நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விடுங்க. கலர் வந்து பாருங்கள், ஒரு நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டால் போதும். நல்ல ஒரு வாசனை வருது, கமகமன்னு இருக்கு. இப்போ எல்லாமே பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இதை வந்து ஒரு நெய் தடவைனா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூடோட இருக்கும் போதே இது வந்து நம்ம உருண்டை பிடிக்கணும், இல்லைனா வராது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முதல்ல சூடு இருக்கும் போதே தனித்தனியாக எடுத்து வச்சிருங்க. உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியா. கைகளில் கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் சூடு அடிக்கும். இந்த மாதிரி சூடோட நீங்க உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சூடு அரைச்சுன்னா நல்லா கெட்டியாகிடும். இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. பிளேட்ல மாத்திக்கிறேன். இதை வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர்ல கூட வச்சு அழகா கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம கவர்ல போட்டு வச்சோம்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் பாருங்க. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோ இன்னொரு எபிசோட் கூட மீட் பண்றேன். பாய்.